வணக்கம் மக்களே, இனிய காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு உருளைக்கிழங்கு போட்டு செம சூப்பராக வச்சு காமிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி குக்கிங் அண்ட் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ வந்து மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம குக்கரில் வேக வச்சுக்குவோம். மட்டன் எப்பயுமே வந்து நாலஞ்சு விசிலுக்கு நல்லா வேகணும். வேக வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு மட்டன் ரெண்டும் சேர்த்து தான் சூப்பராக குழம்பு வைக்க போகிறேன். ஸோ உருளைக்கிழங்கு நம்ம முழுசாகவே போட்டுடலாம். மட்டன் வந்து ஒரு அஞ்சு விசிலுக்கு நல்லா வேகட்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு இதில் ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சீக்கிரம் வேகணும்னா கொட்டாங்குச்சி ஒரு சில்லாடையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து குடல் குழம்புக்கெல்லாம் சேர்ப்பேன், குடல் தலை குழம்பு இதுக்கெல்லாம் சேர்ப்பேன். பட் மட்டன் குழம்புக்கு நான் சேர்க்கலாம், ஏன்னா வந்து இது பிஞ்சு ஆட்டுக்கறி தான், அதனால் நல்லாவே குக் ஆயிரும். நான் அப்படியே தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது ஒரு அஞ்சு விசிலுக்கு வேகட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் நம்ம சேர்த்துட்டு லாக் பண்ணி வேக வச்சுருவோம். இப்போ நம்ம மசாலா வந்து மட்டன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். மசாலா வந்து தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துலாம் வாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மண் கடாயில் வந்துட்டு மசாலாக்கு ரெடி பண்ணுறேன். குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு சோம்பு சீரகம் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ நான் கார சாரமான குழம்பு வைக்கணுன்றதுனால மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மிளகு வந்து ரொம்ப காரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வெடிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் வந்து நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். மட்டன் குழம்புக்கு எப்பயுமே தேங்காய் போடணும். இஞ்சி பூண்டு நான் சேர்த்துருக்கேன். அதாவது பூண்டு வந்து ஒரு பூண்டு நல்லா பெரிய பூண்டாக உரிச்சு போட்டிருக்கேன். இஞ்சி வந்து ஒரு ரெண்டு துண்டு அளவு போட்டிருக்கிறேன். இப்போ தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம வதக்கி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே குழம்பு வந்து சுவையாக சூப்பராக இருக்கும். அது மண்கடாயில் வதக்கி அரைச்சா சொல்லவே வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காரத்துக்காக ஒரு மூணு காய்ந்த மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வதக்கி அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். ஸோ இப்போ வந்து நம்ம மட்டன் குழம்பு செய்ய ரெடி பண்ணிக்கலாம். அதே மண்கடாயில் நான் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு பட்டை சோம்பு சேர்த்துருக்கேன். பட்டை வந்து ஒரு ரெண்டு பீஸ் சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். நான் ஆல்ரெடி ஏற்கனவே எல்லா நான்வெஜ் ரெசிப்பிலையும் சொல்லியிருக்கிறேன். கறிவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான்வெஜ் ரெசிபி எல்லாத்துலேயுமே வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதனால் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப் அளவு சேர்த்துருக்கிறேன். நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வதங்கினதுக்கப்புறம் நம்ம மூணு தக்காளி பழத்தை நல்லா பிசைஞ்சு சேர்த்துருக்குறேன். ஸோ தக்காளி பழத்தை நீங்கள் முழுசாகவும் சேர்க்கலாம். நான் வந்து பிசைஞ்சு சேர்த்துருக்கிறது எதுக்குன்னா சீக்கிரமே வேகட்டும் அப்படின்றதுனால குக் ஆகணுன்றதுனால சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு வேகட்டும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மட்டனை நம்ம சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், குக்கரில் வேக வச்ச மட்டனை போய் பார்க்குறேன். நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சுன்னு வெந்திருக்குது. நாலு விசிலில் உருளைக்கிழங்கு தனியாக நம்ம உரிச்சு வச்சிடலாம். உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம எப்பயுமே கடைசியாக சேர்க்கணும், ஏன்னா வந்து குழஞ்சிரும். அதனால் உருளைக்கிழங்கு சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், நான் அரை கிலோ மட்டன் வந்து இந்த வெங்காயம் தக்காளியில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கிடலாம். ஸோ எந்தளவு நீங்கள் வதக்குறீங்களோ அந்தளவு வந்து மட்டன் குழம்பு வந்து அந்த எண்ணெயெல்லாம் திரண்டு வந்து ரொம்பவே சுவை சூப்பராக இருக்கும். அதனால் வெங்காயம் தக்காளியோட மட்டனை சேர்த்துட்டு நான் குழம்பு மிளகாய்த்தூள் வந்துட்டு கரெக்டாக வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு, அதாவது சின்ன கப்பில் ஒரு கப் அளவு நான் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இருந்தால் ரெண்டுத்துலேயுமே வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே மிளகு போட்டிருக்கோம், காரத்துக்கு காய்ந்த மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் இந்த உரப்பே போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சு அந்த மட்டன் தண்ணியை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதி வரும்போதே பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த மசாலா விழுதை இதோட ஆட் பண்ணினா ரெண்டு கொதி கொதிச்சோடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். ஸோ அதோடய தண்ணியெல்லாம் எல்லாம் நான் கலந்து இதில் விடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு நல்லா திக்னஸாக ரொம்பவே சூப்பரான செட்டிநாடு மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ கடைசியாக மட்டுமே நம்ம உருளைக்கிழங்கு அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு ஒரு மூணு கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க எல்லாத்துமே இது வந்து சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு சூப்பரான காம்பினேஷன். எங்கள் ஊர் செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் குழம்பு செம்ம தூளாக செஞ்சாச்சு. ஸோ இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மட்டன் சாப்பிடும் போதே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அந்தளவுக்கு சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். நாளை மீண்டும் வித்தியாசமான குக்கிங் வீடியோவில் சந்திக்கிறேன்.